இந்தியாவில் நுழைந்தும் நமது பொருளாதாரத்தை முடமாக்கவும் எஞ்சியிருக்கும் நமது பாரம்பரிய உணவு மற்றும் மருத்துவ முறைகளையும் பதம் பார்த்து நம் வருங்கால தலைமுறைகளின் வாழ்க்கையை பலவீனப்படுத்தும் நோக்குடன் மறைமுக நவீன யுத்தத்தை தொடங்கியிருக்கின்றனர். அதன் வெளிப்பாடே பாட்டில் குடிநீர், நாட்டு மாடுகள் அழிப்பு, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பழங்கள் காய்கறிகள், தடை செய்யப்பட்ட மருந்துகள், மலடாக்கப்பட்ட விதைகள், மேலும் உளவியல் ரீதியான தாக்குதல்களான அயோடின் உப்பு மட்டுமே சாப்பிட வேண்டும். இதை குடித்தால் வளரலாம், அதை குடித்தால் உங்கள் பிள்ளைகள் ஆவார்கள் ஸ்ட்ராங்கா ஷார்ப்பா ஹைட்டா. This is the secret of my energy. 2 நிமிடத்தில் சமைத்திடுங்கள் நூடுல்ஸ். ஓட்ஸ் ஆக்குமே உங்கள் பிள்ளைகளை உறுதியாக ஃபிட்டாக. அது உள்ளது இது உள்ளது என்றதால் பற்பசையை பயன்படுத்தினோம், ஆலம் வேலத்துடன் பல்லையும் இழந்தோம். அதிக அரிசி உண்பது சர்க்கரை நோயை உண்டாக்குமாம், சக்கை உணவுகளை திணித்து விட்டான். நம் நிலக்கடலையை உண்டால் ஆண்மை குறைவு ஏற்படும் என்று கூறி பாதாம் பிஸ்தாவை நுழைத்து விட்டான். கடலை எண்ணெயும் நல்லெண்ணையும் கொலஸ்ட்ரால் மிக்கது, சன்ஃபிளவர் ஆயில் ஆரோக்கியமானது என்று நம்ப வைத்து விட்டான். கிரிக்கெட் பிளேயர்கள் கூறியதால் சத்தே இல்லாத சக்கையை வாங்கினோம், கூடுடன் சத்தான பாரம்பரிய உணவை மறந்தோம். நடிகர் கூறினார் என்று பூச்சி மருந்தை குடித்தோம், இளநீர் பழச்சாறுகளை துறந்தோம். இன்னும் எத்தனை எத்தனை, இப்படியே ஒவ்வொன்றையும் இழந்து கொண்டிருக்கிறோம். அவன் உணவே சிறந்தது என்று நம்ப வைத்து குப்பைகளை நம் மீது திணித்து விட்டான். அவன் குப்பை உணவுகளை கொட்டும் கூடாரமாக நம் நாட்டை மாற்றிவிட்டான். இதுவரை நீ கற்றது உன் கல்வி அல்ல, நீ வாழ்வது உன் வாழ்க்கை முறை அல்ல, நீ பின்பற்றுவது உன் கலாச்சாரமே அல்ல. தமிழா, அகில அனைத்திற்கும் மாணி வேர் நீ. உலகிற்கு நீ வழங்கிய கொடைகளே அனைத்தும் அதை உனக்கே முலாம் பூசி தருகிறார்கள். உன் மூலத்தை மறைத்து தொலைத்து நிற்கும் நம் சுயத்தை நிலைத்து நிற்க வைக்க ஒன்றுபடுவோம். தமிழன் என்பதில் பெருமிதம் கொள்வோம், தீமைகளை ஒன்றிணைந்து வெல்வோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இப்போ தேநீர் இடைவேளை 11:30 வரப்போகுதுங்க. அதுக்கு முன்னாடி தற்சார்புனா என்னங்கிறத ஒரு சின்ன பிளே மூலம் பார்த்துடலாம். தேநீர் இடைவேளைக்கு அப்புறம் அதோட அவசியம் என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு போயிடலாங்க. இப்போ அப்படி கீழே உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் எழுந்திரிச்சு எல்லாருமே மேடைக்கு வாங்க. கீழே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே மேடைக்கு வாங்க. எல்லாரும் எந்திரிச்சு வாங்க. நீங்கள் சும்மா சும்மா நிற்க தான் போகிறீங்க, வாங்க. ஒரு 12 பேர் வாங்க மேடைக்கு, 12 பேர் வேணும். இது காமிக்காதீங்க, அப்படி திருப்பி பிடிச்சிக்கோங்க. இது காமிக்க கூடாதுமா, இப்படி பிடிச்சிக்கோங்க. உங்கள் பக்கம் பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் தள்ளி இல்லைங்கம்மா. கார்பரேட் இருக்கு, இது வெளிநாடு சரிங்களா. இந்த பக்கம் எனக்கு வலது பக்கம் தமிழ்நாடு இருக்கு, இடது பக்கம் கார்பரேட் வெளிநாடு இருக்கு சரிங்களா. இப்போ தற்சார்புனா என்னங்கிறத பார்க்கலாம். நான் சொல்லும்போது ஒவ்வொருத்தராக போர்டை திருப்புங்க. இது நீங்கள் படிச்சுட்டு இவங்க என்ன வேலை செய்கிறாங்க நீங்கள் தான் சொல்லணும். ஒவ்வொருத்தராக போர்டு திருப்பு, நீங்கள் திருப்புங்கம்மா. நம்ம நாட்டு கீழே இருக்கிற சேவைத்துறை, இது தமிழ்நாடுனா நீங்கள் தமிழ்நாடுன்னு எடுத்துக்க வேண்டாம், இந்தியா முழுக்கம் கூட எடுத்துக்கலாம் சரிங்களா. நம்ம நாட்டில் சேவைத்துறை இருக்குது. தச்சர் இவங்க என்ன வேலை செய்வாங்க? மர வேலைப்பாடுகள், விவசாயி. உலகத்திலேயே மிகச்சிறந்த தொழில் கிடையாது, வாழ்க்கை முறை சரிங்களா. வணிகர், நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்மளுக்கு வியாபாரம் பண்ணுற வணிகர் ஒரு நம்ம நாட்டு கீழே இருக்காங்க, நீங்கள் திருப்பங்கம்மா. குருகுலம், ஐயா சொன்ன மாதிரி கல்வியை போதிக்கிற இடம்
சரிங்களா? அடுத்தது திருப்புங்க. குயவர் என்ன வேலை செய்வாங்க? மண்பாண்டம் செய்கிறவங்க, நெசவாளர், துணி நெய்யறவங்க. அடுத்தது திருப்புங்க. மாமா கொத்தனார், கட்டிட வேலை, மருத்துவர், நம்மளோட மரபு மருத்துவங்கள் எல்லாமே, கொல்லர், இரும்பு வேலை, இரும்பு சம்பந்தமான எல்லா வேலையும் செய்கிறவங்க. இப்படி நம்ம நாட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் உலகத்திலேயே மிகச்சிறந்த தொழில்நுட்ப அறிவு கொண்ட ஒவ்வொரு துறையிலையும் உலகத்திலேயே மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தை கொண்ட ஆட்கள் நம்ம நாட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்மளோட சேவைகளையும் நம்ம நாட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு கிட்ட தான் நம்ம பெற்றிருக்கோம். பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போது இவங்களுக்கு விவசாயி அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டியிருக்காங்க, வீட்டில் மர வேலையெல்லாம் செய்யணும்னா ஐயா கிட்ட சொல்லி செஞ்சுக்குவாங்க. சரிங்களா? இவங்க ரெண்டு பேருக்கு தேவையான சேவைகளை வந்து அம்மா கிட்ட பெற்றுக்குவாங்க. வணிகருக்கு தேவையான பொருட்கள், அரிசி பருப்பு எல்லாம் வேணும்னா, காய்கறி வேணால் விவசாயிகிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. இப்படி எல்லாருமே இவங்களுக்குள்ள தான் எல்லாமே சேவையிலேருந்து பொருட்கள்லேருந்து மாறி மாறி பண்டாமாற்றம் பண்ணிக்கிட்டாங்களே தவிர யாருமே ஒரு ஆள் கூட இந்த பக்கம் வந்தது கிடையாது. கார்பரேட் கிட்ட, வெளிநாட்டுக்கிட்ட யாருமே நம்ம போனது கிடையாது பிஃபோர் 60 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? வணிகருக்கு தேவையான அவங்க குழந்தைகள்லாம் கல்வி படிக்க வைக்கணும்னா குருகுலத்தில் சேர்த்து படிக்க வைப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் தேவையான வீட்டுக்கு தேவையான மண்பாண்டங்களை வேணால் குயவர்கிட்ட வாங்குவாங்க. இவங்க எல்லாருக்கும் தேவையான துணிமணியெல்லாம் வேணும்னா நெசவாளர்கிட்ட சொல்லி வாங்கிக்குவாங்க. இவங்களுக்கு தேவையான வீடு கட்டணும்னா கொத்தனார்கிட்ட சொல்லி கட்டிக்குவாங்க. இவங்கள யாருக்காவது பிரச்சனைன்னா மருத்துவச்சி அம்மாட்ட சொல்லி வைத்தியம் பார்த்துக்குவாங்க. இவங்களுக்கு தேவைப்படுற அருவாள் கத்தி இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொள்ளர்கிட்ட சொல்லி செஞ்சு வாங்கிக்குவாங்க. ஒரு நாட்டு கீழே ஒரு குண்டூசி தயாரிக்கிறதுலேருந்து பெரிய 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 துணி தைக்க ஒரு ஆயுதம் தயாரிக்கிற வரைக்கும், குண்டூசிலேருந்து ஆயுதம் வரைக்கும் எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ளேயே மாறி மாறி பண்டமாற்ற முறையில் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம், பகிர்ந்துக்கிட்டோம், வாங்கிக்கிட்டோம். இந்த மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நடந்துச்சுங்க? இவங்களுக்கு தேவையான தரமான பொருட்கள் கிடைச்சதுங்களா? எல்லாருமே தரமான இயற்கை பொருட்கள் பண்ணாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடைச்சது? எல்லாருக்கும் தரமான இயற்கை பொருட்கள் கிடைச்சது. ரெண்டாவது, தரமான இயற்கை பொருட்கள் கிடைக்கிறதுனால எல்லாருக்கும் என்ன கிடைச்சது? இவங்க எல்லாருக்குமே தரமான இயற்கை பொருட்கள் உணவுக்கும் வெளி பொருட்களும் பயன்படுத்துறது கிடைச்சதுனால வேற கூடவே என்ன வருங்க பின்னாடி? ஆரோக்கியம். எல்லாருமே நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. சரிங்களா? அடுத்தது மூணாவது விஷயம் என்ன நடந்துச்சு? நம்ம நாட்டுக்குள்ளே எல்லா விஷயம் மாறி மாறி நம்ம ஷேர் பண்ணிக்கனால நம்மளோட பணம் வெளிநாட்டுக்கு போகுங்களா? போகாது. நம்மளோட பணம் நம்மக்கிட்டே இருக்கும், இவங்களுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கும். சரிங்களா? முதல்ல தரமான பொருள் கிடைச்சிது, அது மூலமா ஆரோக்கியம் கிடைச்சிது, பொருளாதாரமும் உயர்ந்துச்சு. ஒரு குடும்பத்தோட இப்போ நீங்கள் ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்கல்ல, செல்வ செழிப்பு மடிக்க நாளாக தான் இருந்துச்சு. ஒரு குடும்பத்திலேருந்து நாட்டோட பொருளாதாரம் வரைக்கும் எல்லாமே உயர்ந்திருந்தது. சரிங்களா? நம்ம யாருமே இவங்கள நம்பி இதுவரைக்கும் இல்லை. ஆனால் இந்த செகண்டு வந்து நம்ம எப்படி இருக்கோங்கிறத நம்ம தேநீர் இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஒரே நிமிஷம், 25 ஆச்சு. சரி, பிரேக் விட்டுடலாமாண்ணா. அது வாழ்றது தான் தற்சார்பு. இப்போ குயவர் செய்கிற பானை, மண்பானை செய்கிறாருங்கல்லங்க, விவசாயி அம்மாட்ட கொடுத்து செய்ய சொன்னால் செய்வாங்களா? செய்ய முடியுமா? இப்போ விவசாயம் பண்ணுறத ஒரு நெசவாளரை கூப்பிட்டு நீங்கள் விவசாயம் பண்ணால் அவங்களுக்கு பண்ண தெரியுமா? நம்மளை நம்மளே சார்ந்து வாழ்றது தற்சார்பு கிடையாது. நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் இன்னொருத்தரை சார்ந்து வாழ்ந்தால் தான் வாழ முடியும். சரிங்களா? உலகத்தில் தனி மனுஷன் யாருமே தனித்து வாழ முடியாது. இவங்க ஒருத்தர் இல்லாட்டி சரிங்களா, இன்னொருத்த மற்றவங்களால, இப்போது உதாரணத்துக்கு விவசாயி அம்மா இல்லைன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்களால எல்லாம் விவசாயம் பண்ணி வாழ முடியுமா? குயர் இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான பானை செய்ய முடியுமா? நெசவாளர்னா இவங்களுக்குலாம் துணிமணி கிடைக்குமா? கொள்ளல் இல்லாட்டி இவங்களுக்கு தேவையான அந்த ஆயுதம் கத்தி இதெல்லாம் கிடைக்குமா? குருகுலம் இல்லைன்னா இவங்க குழந்தையில எங்கே படிக்க வைப்பாங்க? அதனால் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு அந்த வல்லுநர்கள் வந்து இருந்திருப்பாங்க. அது ஐயா சொன்ன மாதிரி ஜீன் வழியாக கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? குயவர் இதுலேருந்து வந்த ஒரு பையன், அது மறந்து போனாலும் நீங்கள் சும்மா வந்து நீங்கள் சும்மா விளையாட சக்கரம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு விளையாட அவனே செய்ய ஆரம்பிச்சிருவான். அவங்களோட திறமைகள் அத்தனையுமே அவங்க ஜீனில் பதிஞ்சிருக்கும். எப்போ திரும்ப வெளிப்படும்னா அந்த மாதிரி பொருட்கள் பார்க்கும்போது, அவங்க விளையாடும் போது அந்த திறமையெல்லாம் வெளிப்படும். உண்மையிலேயே சொல்கிறேன், இவங்க கிட்டிருந்த டெக்னாலஜி
பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே யாருக்கிட்டையும் கிடையாது, சரிங்களா?